மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்து படி கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் குறிப்பா கொரோனா சார்ந்த கேள்விகளுக்கான பதில்கள் அளிக்கிறதுக்காக எஸ் ஆர் இருந்து டாக்டர் சிவசேகர் அண்ட் நளினி ஜெயந்தி மேடம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வெல்கம் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கணும் வெரி வெரி தேங்க்ஸ் பிகாஸ் ஒவ்வொருத்தருமே வந்துட்டு நாடுகளுக்கு வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு போராளிகள் வாரியர்ஸ் இருக்காங்க பட் இப்ப இருக்க காலகட்டத்தில் அதற்காக புதியம் சார்பா எங்களோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் இது ஒரு பக்கம் இருக்கு அவங்கள ஒரு பக்கம் எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க வீடுகளுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் மூலியமோ நர்ஸ் மூலியமாவோ ஸ்பிரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அவங்க நெய்பர்ஸே வந்துட்டு கொஞ்சம் அவங்களை கண்டு ஒதுங்கிற நிலைமை ஏற்பட்டு இருக்கு கோணத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இப்போ நோய் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து அதுக்கான தீர்வு மருந்து இல்லாட்டி தடுப்பூசி இது ரெண்டுமே கொரோனா பொறுத்த வரைக்கும் கிடையாது இரண்டாவதாக கொரோனா வந்து இப்போது ஓரளவு சமூகத்திலேருந்து பரவிட்டுருக்கு பரவிட்டு இது நிறைய பேர் உணராதது என்னென்னா நமக்குள்ளே ஒரு ஆன்டிபாடின்றது வந்து உருவாகுது இந்த ஆன்டிபாடி ஒருத்தருக்கு உருவாச்சுன்னா மேல் கொண்டு அது மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு தடுக்க முடியும் ஆகையினால் சமூக ரீதியா பார்க்கும்பொழுது இதையே நான் ஒரு தடுப்பூசியா வந்து பாக்கிறேன் ஓகே மூலியமா ஒரு தடுப்பு நம்மளால ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு கோர்ட் புதுசா ஒரு இது என்ன சொல்லியிருக்கேன்னா இனிமே டெஸ்ட் பண்றவங்களுக்கு இல்ல டெஸ்ட் பண்றவங்களுக்கு சார்ஜஸ் எதுவுமே விதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பட் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சார்ஜ் பண்றதுனால கவர்மெண்ட்டுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அமையும் நீங்க நினைக்கிறீங்க மேடம் உங்களுக்கான உங்களோட பதில சொல்ல முடியுமா வணக்கம் நன்றி மேடம் நீங்க சொன்ன மாதிரி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க இது மாதிரி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஒரு கிட்டு இது ஒரே ஒரு டெஸ்டால நம்ம முடியிற முடியற விஷயமே கிடையாது ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முதல் தடவை ஒன்னு செய்யணும் அதில் நெகட்டிவ்னு அதை நெகட்டிவ்னு நம்ம அனுப்ப முடியாது இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அகேன் நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் வந்து அரசு ஏற்குமா அதற்கப்பறம் சரி பாசிட்டிவ்னு வந்ததுன்னா அந்த பாசிட்டிவ் பேஷண்ட் நெகட்டிவ் ஆற வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அது நம்ம பெத்தாலஜிஸ்ட் டாக்டர் சிவசேகர் கூட ஒத்துப்பாரு இல்லையா சார் அதனால அப்படி முடியாது ரெண்டே ரெண்டு டெஸ்ட்ல முடிய போற விஷயம் இல்ல அதனால வந்து கவர்மெண்ட் இதை எடுத்து தனியாக ஃப்ரீயாக செஞ்சு குடுக்குமா என்ற அளவுக்கு என்னால பதில் அளிக்க முடியாது இது ஓகே கொஞ்சம் கடினம் இருக்குதான் செய்யுது ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஆகலாம் பதினெட்டாயிரம் முடிந்து இப்போ ரீசென்டா ஒருத்தவங்களுக்கு வந்து அஞ்சு முறை எடுத்தும் பாசிட்டிவ் வந்து கடைசியா தான் நெகட்டிவ் வந்துச்சுன்னு சொன்னாங்க சோ அதுபடியான படியா கொஞ்சம் அதிகப்படியான சார்ஜஸ் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க இருக்கு பல விதமான கேள்விகள் இருக்கு பொதுவா வந்துட்டு கொரோனாக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே சளி ஜுரம் இதற்கான சிம்டம்ஸா இருக்குன்றப்போ பல பேருக்கு இருக்கிறதுனா சளி ஜுரம் தன்னாலே சரியாயிடும் பட் கொரோனா பொறுத்த வரைக்கும் நம்மளோட நுரையீரல ஏன் இந்த அளவுக்கு தாக்குது இந்த தாக்கம் எப்படிப்பட்டதா இருக்கு நீங்க எப்படி மேம் இத பாக்குறீங்க சொல்லும் சொல்லும்போது நாங்கள் என்ன சொல்றோம்னா இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு கம்மியாக இருந்ததுன்னா டெஃபினெட்டாக அது வரும் அதனாலதான் தான் நாங்கள் என்ன சொல்றோம் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க சளி இருமல் இருக்கும் எல்லா பேஷன்ட்ஸ்குமே இந்த பேஷண்ட்டுக்கும் நீங்க வந்து என்ன சொல்றீங்க ஒரு இருமல் இருக்கும் ஒரு மேல் மூச்சு இருக்கும் அகேன் பேஷண்ட் வந்து ஒரு ரத்த சோகம் மாதிரி கொஞ்சம் டயர்டா இருப்பாரு அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் என்னன்னா மூச்சு இருக்கும் வரும் நம்ம ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு வர மாதிரி ஒரு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்துன்னு சொல்லுவோம் நம்ம மூச்சு விடுறதே கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் வரும் ஆ நாள் கொரோனான்னு எப்படி சந்தேகப்படுறது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நாட்கள் தாண்டி முதல்ல முதலிருந்து நீங்கள் நீங்கள் இப்போ இத்தனை நாளாக ஹெல்த்தில் இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தெரியும் நம்ம இம்மிக்ரேஷன் ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்கும்போது தான் நாங்கள் சந்தேகப்படுறோம் கொரோனா வந்து டைரக்டா வரலையே எங்கேருந்து வந்தது அது அதனுடைய ஆதிக்கம் எங்கே அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க வந்து ஒரு ஊர் ஊராக வந்து வரும்போது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் இன்டர் ஸ்டேட்டாக வரும்போது டெஃபினட்டாக அது பரவி இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்து தான் சந்தேகப்படுவோமே தவிர எல்லா இருமலும் எல்லா மேல் மூச்சு வாங்குறதும் எல்லா ஜுரமும் வந்து கொரோனான்னு சந்தேகப்படுவாரு ஆனால் நம்ம யூஸ்வலாக நம்ம ஒரு பேரஸ்டமால் போடுவோம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு குரோசின் ஒரு டோலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போடும்போது டெஃபினட்டாக ஜுரம்ன்றது குறையும் குறைஞ்ச உடனேயே நம்ம சந்தேகப்படாமல் என்ன நினைக்கலாம் இது ஆர்டினரி ஜுரம் இது ஆர்டினரி வைரல் ஃபீவர் ஒரு காமன் கோல்டுன்னு சொல்லுவோம் காமன் கோல்டே ஏழு நாட்கள் வைத்தியம் நீங்கள் செஞ்சீங்கனாலும் இல்லைனாலும் அது ஏழு நாட்கள் இருக்க தான் செய்யும் அப்போ என்னென்னா கொஞ்சம் மூச்சு உறுத்தல் இருக்கும் மூக்கு உறுத்தல் இருக்கும் ஒரு தும்மல் வரும் ஒரு இருமல் வரும் ஒரு சளி வரும் ஸோ அது இருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பேரஸ்டமால் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு டோலோ ஒரு குரோசின் போட்டு சரியானாலே பரவாயில்ல ஆனால் அதையும் தாண்டி மேல் மூச்சு வந்து பேஷண்ட்டுக்கு மூச்சு முட்டி ஆக்சிஜன் குறையிற ஸ்டேஜ் வந்ததுன்னா டெஃபினட்டாக நம்ம சொல்லலாம் கரோனா வைரஸின் அறிகுறியாக இருக்கலாம் ஆனால் இது எல்லாருமே இருக்கணும் ஜுரமும் இருக்கணும் வரட்டு இருமலும் இருக்கணும் மேல் மூச்சும் இருக்கணும் அண்ட் பேஷண்ட் வந்து ஏதோ ஒரு ஊர்லேருந்தோ ஏதோ ஒரு ஊர்ல இருந்து இது நம்ம என்ன சொல்கிறோன்னா பெங்களூரில் நிறைய இருக்குது ஆந்திரா தெலுங்கானாவில் நிறைய இருக்குது இருந்து வந்தவங்க இப்போ எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு மாநாட்டுக்கு கலந்து போனவங்க எல்லாம் பாசிட்டிவ்னு வந்திருக்கு ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்துருக்குறீங்கண்ணா டெஃபினட்டாக நம்ம வந்து சந்தேகப்பட வேண்டிய விஷயம் ஓகே இது ஒரு பக்கம் இருக்க இம்யூனிட்டி அப்படின்ற வார்த்தை எல்லா விதமான டாக்டர்ஸ்மே பயன்படுத்துறதால அதை எப்படி நம்ம பில்டப் பண்ணிக்கிறது அப்படின்றதான் பொதுவா மக்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியா இருக்குன்னு சொல்லலாம் நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும் போது நம்ம லங்ஸை கொஞ்சம் பாதுகாத்துக்க முடியும் கொஞ்சம் ஒன்னும் வளப்படுத்த முடியும் பில்டிங் ஆஃப் இம்யூனிட்டிங்கிறது நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட் சன் இது சாப்பிட்ட சாப்பிடணும் ஒரு ஏழு வயசு பேஷண்ட்டு ஏழு வயசு மாதிரி சாப்பிடணும் பதினாலு வயசு பேஷண்ட் பதினாலு வயசு அறுபது வயசு பேஷண்ட் அறுபது வயசு இதில் இம்யூனிட்டி குறைந்தது என்றால் இரண்டு வியாதிகளை நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் எப்போவுமே உங்களுக்கு சக்கர வியாதி இருக்கான்னு கேட்போம் நெக்ஸ்ட் வந்து பிபி அதிகமான ஒரு ரத்த கொதிப்பு இருக்கான்னு சொல்லிட்டோம் இது ரெண்டுமே என்ன சொல்லப்படுகிறதுனா அந்த மாத்திரைகள் அவங்க ஆல்ரெடி ரத்த கொதிப்புன்றது ரத்தம் கொதிப்பாக ஓடிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஆர்டினரி மேனுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும்போது அவங்களுக்கு டெஃபினட்டா ஒரு இம்யூனிட்டி குறையும் அப்புறம் சக்கரவியாதி பேஷண்ட்டுக்கு ஆர்டினரி ச இந்த கொரோனா வைரஸை விடுங்க ஆர்டினரி பாக்டீரியாலாம் வரும் அதனால அவங்களுக்கு இம்யூனிட்டி குறையும் இன்னொன்னு என்னன்னா நம்ம எய்ட்ஸ் பேஷன்ட்ஸ்க்கு அவங்களுக்கு இம்யூனிட்டி குறையும் அப்புறம் நம்ம சொல்லுவோம் குழந்தைகள்லாம் பிறக்கும் போது குறை மாசத்தில் பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி குழந்தை குறை மாசத்துல பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் இம்யூனிட்டி குறைச்சலா இருக்கும் நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்கு இம்யூனிட்டின்னு நீங்க கொண்டு வந்ததால நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணிக்கிறாங்க இப்ப ஹையாக கொஞ்சம் கிட்னி பேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு டயாலிசிஸ் ரெகுலரா நடக்குது அந்த மாதிரி டயாலிசிஸ் பேஷன்ஸ் டெபினெட்டா அவங்களுக்கு இம்யூனிட்டி குறைச்சல் இன்னொன்று எடுத்தீங்கன்னா நீங்கள் புற்றுநோய் காரணமாக புற்றுநோய் எங்கேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கே வேணால் புற்றுநோய் இருக்கலாம் அவங்க வந்து புற்றுநோய்க்காக வைத்தியம் பண்ணுறவங்க அந்த வைத்தியம் செய்கிறவர்கள் டெஃபனட்டாக இம்யூனிட்டி குறையும் இவர்கள் எல்லாம் இப்பொழுதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இம்யூனிட்டியை பலப்படுத்துறதுக்கு என்ன செய்யுமோ முடியாதோ அவங்க முதலில் வரக்கூடாது வெளியில் இப்பொழுது எல்லாமே டெலிமெடிசனில் நீங்கள் உங்கள் டாக்டரை ஃபோன் மூலமே செய்து அறிமுகம் செய்து சொல்லலாம் நான் இந்த ட்ரகில் இருக்கேன் நான் இப்போ இந்த டயாலிசிஸ் இருக்கேன் சார் நான் இப்போ வரலாமா டயாலிசிஸ்க்கு வர வேண்டியவர்களுக்கு டயாலிசிஸ் எல்லாம் அங்கங்கே அங்கங்கே எல்லா மருத்துவமனைகளிலும் அவைலபிளாக இருக்குது அவங்கள தனியாக அந்த டிஸ்டன்சிங் எல்லாம் வெயிட் பண்ணி அந்த அப்புறம் டயாலிசிஸ் யூனிட்டை நல்லா சுத்திகரிச்சு ஏன்னா ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து கொரோனா இருந்ததுன்னா சந்தேகமா இன்னொரு பேஷண்ட்டுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு செய்யப்படுகின்றன அதனால் அங்கே எல்லாம் இம்யூனிட்டி குறைந்த பேஷண்ட்டுக்கு தனியாக வசதிகள் செய்யப்பட்டு கொ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இப்போ வெளியிலேயே வராம வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன் ஓகே பொதுவாக யார் யாருக்கெல்லாம் இம்யூன் கம்மியா இருக்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க பொதுவாக வந்துட்டு மூச்சு பயிற்சி யோகா அது மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளோட நுரையீரல் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மையா மேம் நுரையீரல் பாதுகாப்புன்றது தவிர நான் என்ன சொல்லுன்னா நுரையீரல் பயிற்சியால் என்னென்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இப்போ நுரையீரலில் வந்து ஒரு மூன்று பாகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ரைட் ரைட் லாங் லெஃப்ட் லாங் அது என்னன்னா உள்ள காற்று வந்து நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் கடைசி வரைக்கும் போய் உள்ள நுரையீரலுக்கு இந்த யோகா பயிற்சி மூலம் வெளியில் வரதால உள்ளே இருக்கிற கெட்ட காற்றெல்லாம் வெளியில் போயிடும்ன்றது ஒரு நம்பிக்கை சோ நம்மளுக்கு கரோனா வைரஸ் எப்போவுமே பாத்தீங்கன்னா மூக்கு வழியாக நம்மளுக்கு உடம்புல நுரையீரலுக்கு போகுது அப்ப நுரையீரல் பயிற்சி யோகா மூலம் நம்ம யூஸ்வலா இந்த இந்த கரோனா வைரஸ்ங்கிறது ரொம்ப சிறிய கிருமி அது டெபினட்டா நம்ம போய் நுரையீரல கடைசி பாகம் வரைக்கும் போய் அட்டாக் பண்ணுது சோ நீங்க நுரையீரல் பயிற்சி செய்யறதால நுரையீரல் தான் நான் சொன்னேன் கெட்ட காத்து வெளியில வருமே தவிர கிருமி வெளியில வராது இது நம்ம கிளியர் கட்டா நினைச்சுக்கணும் நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம செய்யலாம்னா ஒரு சுடு தண்ணியில நம்ம ஒரு என்ன சொல்கிறது வீட்டில் இந்த துளசி எல்லாம் நம்ம உள்ளே போட்டு இந்த கொப்பளிக்கும் போது வாயை கொப்பளிக்கும் போது அந்த டைமில் வந்து நம்ம என்ன சொல்லலான்னா அந்த கிருமிகள் அழியப்படும் சுடு தண்ணி சுடு தண்ணியை யூஸ் பண்ணலாம் நீங்கள் காக்லிங்கில் பட் யோகா வந்து கெட்டு கார்பன் ஆக்சைடை வெளியேற்றுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இது கிருமிகளை அழிக்குன்றது இல்லை எவிடன்ஸ் கிடையாது அதே போல கொரோனா அப்படின்ற கிருமி வந்துட்டு இப்போ இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு சின்ன குழந்தைங்க முதல் எல்லாருக்குமே அந்த பட் அது எப்படி வந்திருக்கு அது எப்படி உருவாகி இருக்கு அந்த வைரஸ் எதனால வந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் எவிடன்ஸ் கிடையாது சார் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அந்த வைரஸ் பற்றி கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இப்போ கொரோனான்ற வைரஸ் எவ்வளவு பெரிய பிரம்மையை வந்து உண்டாக்குனது காரணம் வந்து இதுக்கு முன்னாடி மனித இனத்துக்கு இது வந்ததில்லை அதனால எந்த ஒரு நாடு எடுத்தாலும் அவங்களுக்கு இதற்கான ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி சுத்தமாக கிடையாது அதனால தான் இது நாவல் கொரோனா வைரஸ் என்று சொல்வார்கள் இம்யூனிட்டின்னு சொல்லி பேசிட்டோம் அந்த இம்யூனிட்டி என்னென்னா ஜென்ரலாக பொதுவாக வந்து நமக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது அது ஒன்று ஒரு புறம் இருக்க நாம் இதுவரை பல்லாயிரக்கணக்கான கிருமிகள் பாக்டீரியா வைரஸஸ் எல்லாவற்றிற்கும் நாம் அடைந்திருக்கிறோம் ஆனால் அதற்கான எதிர்ப்பு எதிர்ப்பு போது ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியே உண்டு அதுக்கு ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி என்று கூறுவார்கள் ஒரு கிருமி நம் உடலில் செல்லும் பொழுது அது லிம்போரெட்டிக்குலர் சிஸ்டம் என்னும் சிஸ்டத்தை வந்து அது சுவிச் ஆன் பண்ணுது அதில் வந்து பிளாஸ்மா செல்ஸ்ன்ற செல்ஸ் இருக்குது அது வந்து பல வகையான ஆன்டிபாடிஸ் இம்யூனோகுளோபுலன்ஸ் இதை வந்து உருவாக்குது இருக்கிறதே அஞ்சு வகையான இம்யூனோகுளோபுலன்ஸ் ஆனால் அந்த அஞ்சிலிருந்து பல்வேறு சப்டிவிஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு வைரஸ் ஒவ்வொரு பாக்டீரியா அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆன்டிபாடி வந்து உருவாகுது இந்த ஆன்டிபாடி உருவாக உருவாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது இது ஒரு புறம் சற்று நேரத்திற்கு முன்னாடி நம்ம பேசினோம் என்னென்ன வகையான டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு வகையான டெஸ்ட்டு நம்ம இதுக்கு தாராளமாக செய்கிறோம் ஒன்று வந்து ஆன்டிபாடி டெஸ்ட் ஆட் கார்ட் டெஸ்ட் இன்னொன்று வந்து பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் இந்த பிசிஆர் டெஸ்ட்டுன்றது ஒருத்தருக்கு ஒரு நோய் கொரோனா நோயே வந்ததுன்னா அவங்கள வந்து முதல் வாரத்திலிருந்தே அவங்களுக்கு வந்து முதல் நாளிலிருந்தே அவங்களுக்கு அந்த நோய் இருக்கா இல்லையான்றது வந்து கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இந்த ஆன்டிபாடி டெஸ்ட்டுன்றது ஏழு நாள் கழித்து ஐஜிஎம்ன்ற ஒரு ஆன்டிபாடி மேற்கொண்டு ஒரு பத்து நாள் கழித்து ஐஜி ஜி என்கின்ற ஆன்டிபாடி இந்த ரெண்டு ஆன்டிபாடி உருவாகுது அதை வச்சு தான் ஒருத்தருக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்ல முடியும் இதோட முக்கியத்துவம் என்னென்னா இப்போது இந்தியாவோட ஜனத்தொகையை எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துங்க நூற்றி முப்பது கோடிக்கு மேலே இருக்குது தமிழ்நாடே ஆறு கோடி இருக்குது எல்லோரும் எங்களுக்கு போய் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா இது நடைமுறையில் சாத்தியம் இல்லை ஆக யாருக்கெல்லாம் அறிகுறி இருக்கோ அவங்க மாத்திரம்தான் இதை வந்து பண்ண முடியும் தவிர இந்த ஆன்டிபாடியே வந்து முதல் ஒரு வாரத்தில் நெகட்டிவாக தான் இருக்க போகுது ஒருத்தருக்கு வந்து அந்த நோய் இருக்கலாம் ஆனால் ஆன்டிபாடி டெஸ்ட் வந்து நெகட்டிவ் ஆகையினால் அவருக்கு அந்த நோய் இல்லை என்றே சொல்ல முடியாது ஒருத்தருக்கு ஏன் எனக்கே வந்து இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டா நான் வந்து வீட்டில் அடங்கி இருக்க மாட்டேன் எல்லா இடமும் போவேன் எல்லா இடமும் அந்த வியாதியை வந்து பரப்புறத்துக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் மாநில அரசும் மத்திய அரசும் இதை வந்து ரொம்ப பக்குவமாக இந்த இதை வந்து பயன்படுத்துகிறாங்க கையாளுறாங்க முதல்ல ஏர்போர்ட் அந்த மாதிரி இடத்துல மாத்திரம் கார்டன் பண்ணாங்க அடுத்தது வந்து இப்போ மருத்துவர் சொன்னது மாதிரி டெல்லியிலேருந்து வந்தது அது ஒரு கிளஸ்டர் அந்த கிளஸ்டர் எதெல்லாம் நம்ம வந்து நம்ம கடைசி வரைக்கும் போய் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணுறோம் இதுக்குள்ளேயே நம்ம திஸ் இஸ் ஸ்டேஜ் டூ இதுக்குள்ளே நம்ம வந்து இதை கட்டுப்படுத்தி வைக்கணுன்றது தான் எல்லோரோட ஆர்வமும் இதை மீறினா அடுத்தது வந்து ஸ்டேஜ் த்ரீன்னு போயிடும் கம்யூனல் அப்போ வந்து இருந்து என்ன வந்ததுன்றதை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஆகையினால் அதே நேரத்தில் இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப திறமையாக என்ன பண்ணியிருக்காங்க இப்பொழுதே வந்து ஆன்டிபாடி டெஸ்ட்டும் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் தடுப்பு இன்னொரு பக்கம் கண்டுபிடிப்பு அடுத்த முறை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் இது மூணு மூணுதான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஓகே ஃபைன் ஒரு கரெக்டான ஒரு செயின்ல தான் இருக்கு இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க ஓகே நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன உங்க கேள்வி ஓகே சார் உங்க கேள்வி என்ன சார் கொரோனா வைரஸு கைதிலிருந்து ரூட்ல பழகிய போகும்போது தும்மி ஆகிற மாதிரி வரும் ஓகே நீர் வழியலாம் ஆஹ் கண்ணுல படும்போது என்ன சிம்டம்ஸ் வரும் ஓகே சார் வணக்கம் கண்ணுல வரும்போது கண்ணு எரிச்சல் இருக்கும் கண் சிகப்பாக ஆகும் நீங்கள் ஆக்சுவலாக கண் கண்ணுல இருந்து தண்ணி தனியா தண்ணியாக வரலாம் எப்போவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா மெட்ராஸ் ஐன்னு சொல்லிட்டு ஒரு கன்டங்டைவேட்டர்ஸ் ஸோ கண்ணில் பட்டோன்னா இதே மூணு அறிகுறி தான் இருக்கும் எப்போவுமே கண்ணில் பட்டா கூட ஸோ கண்ணுல இருந்து எரிச்சல் மாதிரி இருக்கும் தண்ணியாக கொஞ்சம் வடியும் சிகப்பாக ஆகலாம் ஸோ இதை எடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு கண் டாக்டரை அணுகி அவர்கள் கண் பரிசோதனை பண்ணிட்ட உடனே தான் நம்ம வந்து இது கரோனா வைரஸ் கண்ணில் தாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு முழுமையாக சொல்ல முடியும் பொதுவா வந்து கொரோனா பத்தின பல இன்ஃபர்மேஷன் ஸ்பெகுலேட் ஆயிட்டு இருந்தாலும் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு மாத்திரை பெயர் என்னவா இருக்குன்னா ஹைட்ராக்சிட் குளோரோயின் இதற்கான காரணம் நியூஸ்லயும் சரி பல விஷயங்களையும் தொடர்ச்சியா கேட்டு இருக்கும் ஓகே ட்ரம்ப்பே அந்த மாத்திரையை கேட்டுருக்காருன்னா அது எதோ பெரிய மாத்திரையா இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில அந்த மாத்திரையை பத்தி ஒரு பெரிய கிரேஸ் உருவாகிருக்குன்னு சொல்லலாம் மெடிக்கல் எல்லாம் ஜென்ரலா சொல்லக்கூடியது அந்த மாத்திரைக்கான டிமாண்ட் அதிகமாயிடுச்சு ஆயிடுச்சு ஜென்ரலா குரோசின் வாங்குற மாதிரி அந்த மாத்திரைகளை வாங்கி வச்சுக்கக்கூடிய நிலைமை உருவாக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கொரோனாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாத்திரை போடுறதால கம்ப்ளீட் கியூர் கிடைக்கணும் எவிடென்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் பல பேர் அதை பற்றியும் இருக்காங்க ஸோ அந்த மாத்திரை எந்தளவுக்கு ஒரு அத்தியாவசிய பங்கு வகிக்குது சார் அதை பற்றி சொல்லுங்கள் இந்த குளோரோக்யின்ற மாத்திரை முதல்ல வந்து இந்தியாவில் வந்து உருவாக்கப்படுது அண்ட் அது வந்து ரொம்ப காஸ்ட்லி மாத்திரை கிடையாது சீப்பான மாத்திரை தான் அது ஏற்கனவே அது மலேரியாவுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு மருந்து தவிர இதைத் தவிர மற்ற நிறைய இதுக்கு வந்து அது குளோரோக்கின் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க இட் இஸ் அன் ஆன்டிபயோட்டிக் ஈவன் ஜுரத்துக்கு கூட அந்த மாத்திரை இருக்கும் இதனால் வந்து ஒரு வகையான கிராஸ் ரியாக்டிவிட்டி எப்பவுமே வந்து ஒரு எதிர்ப்புன்னு ஒன்று வரும்பொழுது அந்த குறிப்பிட்ட ஒரு கிருமிக்கு தான் இல்லை அது வந்து கிராஸ் ரியாக்சன்னால் வேற ஒரு இதுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு டெஃபினட்டாக வந்து ப்ரூவ் பண்ணி பப்ளிஷ் பண்ணல அது வரைக்கும் நம்ம இதுதான் தீர்வுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது ரெண்டாவது வந்து செல்ஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஆல்வேஸ் வெரி டேஞ்சரஸ் இதனால் வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு வந்து இருதயத்தை வந்து பாதிக்குது மயோகார்டைட்டிஸ் சமீபத்தில் ஒரு மருத்துவர் கூட இதனால் வந்து இறந்திருக்காருன்றது செய்தி நம்ம பார்த்துருக்கோம் ஆகையினால தவிர்த்துட்டு மருத்துவர் மூலமாகவே இந்த மருந்தினை எடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்றது வந்து நல்லது ஓகே ஒரு குறிப்பிட்ட நபருக்கு செட் ஆகும் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு செட் ஆகாம இருக்கலாம்னால மருத்துவரோட தான் அந்த மெடிசன் எடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான விஷயமா இருக்கு அதே போல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா கொரோனாவை ரொம்பவே நம்ம நார்மலான ஒரு பிரிகாஷன் மூலயமா சரி பண்ண முடியாது நிச்சயமா அதுக்கு ஒரு பெரிய பிரிகாஷன் லெவல்ஸ் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு கொஞ்சம் அலட்சிய போக கூடாது இதற்கான மெடிசன்ஸ் நிச்சயம் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன மேம் சார் ஆல்ரெடி சொல்லிட்டாரு உங்களுக்கு குளோரோகுயினை பத்தி குளோரோகுயின் இந்தியால தயாராகிறது அப்படின்னு சொல்லிட்டு குளோரோகாயினை நீங்க தயவு செஞ்சு மக்கள் வந்து தானாகவே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது அது வந்து நீங்க அட்மிஷன் ஆகி உங்களுக்கு வந்து மேல் மூச்சோ இருமலோ சந்தேகம் இருந்ததுன்னா டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு சில பேசிக்கா பேசிக் சில ரொட்டீன் டெஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா இசிஜி முக்கியமானது குளோரோக்குயின்ஸ் குடுக்கறதால இசிஜியில் ஒரு 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 பர்டிகுலர் இது இருக்கு மெடிக்கல் ரிலேட்டடா ஒரு பாயிண்ட் அதை வச்சுட்டு நம்ம வந்து குளோரோகுயின் இந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு கொடுப்போம் அதனால எல்லாருமே குளோரோகுயின் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு மெடிக்கல் கம்பெனியிலிருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது இதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குளோரோக்குயின கொடுத்தா டெபினட்டா அதனுடைய வீரியம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் காமன் மனிதன் ஒருவும் ஒரு கொரோனாவின் சந்தேகமும் ஒரு டவுட்டோ இல்லாதது சந்தேகத்தின் பேரெல்லாம் போடுற மருந்தே கிடையாது அதனால் ஸ்டாக் பண்ணி தயவு செஞ்சு வாங்கி வைக்க வேண்டாம் அது நீங்கள் வந்து உள்ளே அட்மிஷன் ஆகி உங்களுக்கு தேவைப்பட்டால் கொடுக்குற மருந்து மருத்துவர் மூலமாக தான் கிடைக்கணும் அண்ட் இசிஜி செய்யாமல் அது எல்லாருக்குமே நாங்கள் வழங்கவே முடியாது அதனால் ஸ்டாக் பண்ணுற வேலையே கிடையாது டொனால்ட் ட்ரம்ப் எதுக்கு வாங்கினார்னா நான் அவருடைய டெய்லி டெய்லி நியூயார்க் சிட்டியில் எல்லாம் நிறைய இடத்துல கேசஸ் நிறைய ஆகி அவங்க மரண நிலைக்கு போறதால அவர் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காரு என்னன்னா அவர்களெல்லாம் கொஞ்சம் காப்பாற்ற முடியுமா நம்ம அவங்களெல்லாம் ரொம்ப சீரியஸ் இல்னஸ்க்கு போகாம அக்யூட் ரெஸ்பிரே சின்ரோம்னு சொல்லுவோம் அது போகாம காப்பாற்றிடலாமான்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராக் பண்ணியிருக்காரு அதனால நம்ம வந்து அவசரப்பட்டு வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம கவர்மெண்ட் கிடைக்கிற மருந்து சார் முதலியே சொன்ன மாதிரி மலேரியாவுக்கு கொடுக்கப்பட்ட மருந்து கிராஸ் ரியாக்டிவிட்டின்னு ஒரு வார்த்தையை நம்ம இது என்னுடைய கொலிக்கு வந்து வச்சார் அதுல வந்து அதனால நம்மளுக்கு வந்து டெஃபினட்டா அதில் இம்யூனிட்டி இருக்கு அதனால நம்ம யாருமே குளோரோக்கோயினை அனாவசியமாக சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் உண்மை ஓகே மேம் ஒரு கிளியரான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரெண்டு பேருமே நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் கேட்பில் இருக்காங்க ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன ஹலோ சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன ஓகே சார் உங்க கேள்வி என்ன சார் ஓகே உங்க கேள்வி என்ன சார் சார் உங்க சந்தேகம் என்ன சார் ஒரு மாசமா நாங்க ரொம்ப உங்களோட கேள்வி தெளிவா சொல்ல முடியுமா சார் டாக்டர் சொல்றாங்க நாங்க வெளியே போக முடியல ஓகே சார் வெளியில் போக முடியாததுங்கிறது நம்ம கேள்வியாக இருக்கக்கூடாது சார் ஏன்னா இப்போது கொரோனா வைரஸ் ஒருத்தரை ஒருத்தர் தாக்குறதால இது கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டேன்னா ஒரு நூற்றி பத்து பேர் போய் சேர்ந்த இடத்துல நூற்றி பத்து பேருக்கும் பாசிட்டிவ் வருதுன்னு சொல்லிட்டு வந்து அரசு எடுத்த முடிவு லாக்டவுனுங்கிறது நீங்கள் நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்கிறோன்ற ஒரு நல்ல எண்ணம் தான் இந்த தவிர நம்ம வீட்டில் ஒரு மாதமாக முடங்கி கிடக்குறோம்ன்றது கேள்விக்கே பதில் இல்லை நம்ம எல்லாம் முடங்கி தான் இருக்கணும் சார் நம்ம மருத்துவர்கள் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் வைத்தியம் பண்ண போகிறோம் எங்களுக்கும் விட்டாங்கன்னா எங்களுக்கும் ரொட்டேஷன்ல டியூட்டி கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்குன்னு நாங்கள் நாங்கள் நம் நம்பிட்டு எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம முடங்கி கிடக்கு போதுதான் இது உண்மையான இப்பொழுதுக்கு நம்ம செய்ய வேண்டியது அப்புறம் ஒரு பேஷண்ட் ஒன்றும் இல்லை இப்போ மார்க்கெட் திறந்த உடனே எல்லாருமே நூறு பேரும் மேல மேல போய் விழுந்ததால ஒருத்தருக்கு இருந்ததுன்னா ஒருத்தருக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது நம்மளுக்கு தற்காத்து கொள்ள வேண்டாமா நம்ம இந்த நேரத்தில் நான் முடங்கி கிடக்கிறேன் என்ற கேள்விக்கு எனக்கு தெரியல பதில் நீங்கள் வந்து இது கேள்வி சரியில்லை என்று நான் இது பொதுவான ஒரு பதிலும் இதில் இருக்குது உலகத்தில் இன்னைக்கு கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவங்க பதினைஞ்சு லட்சம் பேர் அதுலேருந்து மீண்டு வந்தவங்க ஒரு மூன்றாம் அல்லது நாலு லட்சம் பேர் நியூயார்க்கு அமெரிக்கா எடுத்தவங்க அமெரிக்காவில் வந்து இதனால் பாதிக்கப்பட்டவங்க ஏறத்தாழ் நாலு லட்சத்துக்கு அதிகமாக இருக்காங்க அங்கேயும் வந்து ஒரு லட்சம் பேர் வந்து மீண்டும் வந்திருக்காங்க அதே நம்முடைய இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தேழு பேரும் இன்னைக்கு காலையில் வந்து பேப்பரில் வந்திருக்கு இதிலருந்து மீண்டும் வந்தவங்களும் ஓரளவு இருக்காங்க ஏன் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலே எழுநூற்றி இருபத்தாறு பேர் தான் இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த அளவுக்கு வந்து நமக்கு இருக்குன்னா அவங்க எல்லாரும் எடுத்த முயற்சி அதுக்கு பொதுமக்கள் கொடுக்குற ஒத்துழைப்பு தான் நாங்களே வந்து காலேஜுக்கு காரில் போகிறோம் இதுலேயே போகும்பொழுது நம்ம ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நிசத்தமாக இருக்குது எந்த ஒரு இதில் ஆ ஆள் இது போராட்டம் எதுவுமே இல்லை போக்குவரத்து எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மக்கள் ஓர் ஒத்துழைப்பு இருக்கிறதுனால தான் லட்சக்கணக்கில் நம்ம வந்து பாதிக்கப்படாமல் ஓர் ஆயிரத்துக்குள்ளே நம்ம வந்து கட்டுப்படுத்திருக்கோம் ஓகே வருமன் காப்பது நன்று அதனால நீங்க டாக்டர் கிட்ட கேட்டிருக்க தீர்வுக்கு முக்கியமான அடிப்படையே வந்துட்டு நம்ம தனித்து இருக்கிறது தான் அதனால இது நீங்க ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்க வேண்டாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க சார் தேங்க்யூ கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க இணைப்புல இருக்கீங்க சொல்லுங்க சார் உங்க பெயர் என்ன ஹலோ வணக்கம் சார் உங்க பெயர் என்ன கனிமூர்த்தி எங்க இருந்து சார் கால் பண்றீங்க பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் உங்களோட கேள்வி என்ன சார்

சார் பிரிகாஷன் இப்போ வந்து வெளியில வராதீங்க டிப்ரெஷன் மாத்திரையே தயவு செஞ்சு நிறுத்த வேண்டாம் அது ரொட்டீனா பண்ணிட்டு தான் இருக்கணும் நீங்க நீங்க வந்து இப்போ என்ன சொல்றீங்க சிகேடி பேஷண்ட் சொன்னார் இல்லையா சார் சிகேடி ஸோ சிகேடி பேஷண்ட்ங்கிறதால உங்களுக்கு அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்ன்றீங்க இது கொஞ்சம் இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் நீங்க உள்ளேயே இருங்க அது முடிஞ்ச உடனே வந்து உங்க டாக்டரை அணுகி நீங்க செய்யுங்க ப்ரிகாஷனரியாக நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியது இதுதான் நீங்கள் யாரோ இன்ஃபெக்ட் ஆனவரோ யாரோ ஒரு இருமல் சளி இருக்கிற பேஷண்ட்டோ அவருக்கு பக்கத்தில் நீங்கள் போகாதீங்க நீங்கள் முகமுடின்னு சொல்கிறோம் நம்ம முகமுடின்னா எல்லாமே மாஸ்க் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு நல்ல பெரிய கைகுட்டையே நம்ம வந்து முகத்தில் மேலே கட்டிக்கிட்டு பேஷண்ட்டு வேற யாரோ ஒரு இருமலோ தும்மலோ இருக்கிற பேஷண்ட் பக்கத்தில் போகாமல் இருக்கலாம் ஒரு ஜுரம் இருக்கிற பேஷண்ட் பக்கத்துல போகாம இருக்கலாம் எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த ஊரடங்கு சட்டம் எல்லாம் முடிஞ்ச உடனே நீங்க வந்து உங்க டாக்டர் அணுகி அப்போ டெஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு கொஞ்சம் தனித்தே இருங்க அதுதான் நல்லது உங்களுக்கு ஓகே அதே போல மெடிசன் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க கட்டாயம் அவசியம் ஓகே நிகழ்ச்சியோட அடுத்த அடைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்க இணைப்பதா இருக்கீங்க பேசலாம் வந்து டாக்டர் அன் கால் ஹலோ ஓகே நம்ம நிகழ்ச்சியில் இங்கே கொரோனா சார் வந்து பல விதமான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சிருக்கும் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகல அப்படின்றது முக்கியமான ரீசன் என்னவா இருக்குன்னா வேக்சின்ஸ் அதிகப்படியாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல டாக்டர்ஸ் அந்த கருத்தை முன் வச்சிருக்காங்க சார் உங்களோட கருத்தை பற்றி சொல்ல முடியுமா நீங்கள் வேக்சின்ற போது சமீபத்தில் வந்து ரொம்ப பேச்சில் இருக்கிறது வந்து இந்த பிசிஜி வேக்சின் பிசிஜி வேக்சின் வந்து ரொம்ப வருஷமாக வந்து நம்ம நாட்டில் வந்து டியூபர்க்லோசிஸ் அதுக்கு ஒரு எதிர்ப்பாக இருந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இந்தியாவிலேயே அதுக்கு பயன்படுத்தலாம் வேண்டாம்னு சொல்லி நிறையா வந்து அதை பற்றி சப்போர்ட்டாகவும் அகேன்ஸ்டாகவும் நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனால் நடைமுறையில் அது வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இருந்துகிட்டு இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கரோனா பாதிப்பு வந்து அதனால் வந்து கம்மியாக இருக்குன்னு இதே வெளிநாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அதனால் வந்து பிசிஜி வேக்சினேஷன் சுத்தமாக கிடையாது அது இல்லாததுனால அங்கே வந்து அதிகமாக இருக்குன்றது ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இதே வந்து ஈரான் மாதிரி ஒரு நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பிசிஜி வேக்சின் கொடுக்குறாங்க அங்கே ஆனால் நிறைய பேர் வந்து பாதிப்பு இருக்குது நிறைய பேருக்கு மரணமும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் என்னென்னா அவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு இதுக்கு அப்புறம் தான் அவங்க பிசிஜி வேக்சின் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆகையினால அங்கேயே இருக்கிற முதியோர் பிசிஜி வேக்சினேஷன் அவங்க எடுத்துக்காத காரணத்தினால அவங்க நிறைய பேரை வந்து அது பாதித்து அவங்களுக்கு வந்து மரணம் வரைக்கும் அதை அழைச்சிட்டு போயிருக்கு ஆகையினால பிசிஜி வேக்சினேஷன் இதுவும் வந்து

அவருக்கு வந்து உட்கார்ற இடத்துல கட்டி மறுபடி மறுபடியும் வந்துட்டு இருக்கு டாக்டர் நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் ஆனா அவங்க கிளாவம் மெட்ரோஜில் அந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க சுகர் வந்து அன்கன்ட்ரோல் ஆச்சுன்னா அந்த மாதிரி கட்டி வருது ஒரு ஒன் வீக் ஒன் வீக் விட்டு விட்டு வருது அதுக்கு எதுவும் நிரந்தர தீர்வு இருக்குங்களா ஒரு ஒன் இயரா இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மோஷன் போடுற இடத்துல ஆமா மேம் உட்கார இடத்துல மோஷன் போடுற இடத்துல இல்ல பேக் சைட்ல மட்டும் பேக் சைட்ல அது ஒண்ணும் இல்லையே சார் வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு பெத்தாலஜிஸ்ட் தான் நம்ம டாக்டர் சிவசேகர் அந்த பஸ் இருக்கு இல்லையா நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப அன்கன்ட்ரோல் டயபெட்டிஸ் அன்கன்ட்ரோல் டயபட்டீஸ்ல யூஷுவலாவே எப்பவுமே உடம்பில் ஃபுல்லாவே நம்மளுக்கு கட்டி வர சான்சஸ் இருக்கு அது சக்கரை கண்ட்ரோல் ஆகாததால சர்க்கரையில் இன்ஃபெக்ஷன் வரும் அதனால அந்த பஸ் இருக்குது இல்லையா அதுல உள்ள கெட்டி வந்து நீங்க சொல்றீங்க பக்கத்துல இருக்கிற டாக்டர் கிட்ட காமிச்சு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க அந்த பஸ்ஸை எடுத்து ஒரு கல்ச்சர் சென்சிட்டிவிட்டின்னு அனுப்புவோம் அதை நீங்க சொல்றீங்க கிளாவா மெட்ரோஜில் எல்லாம் கொடுக்குறோம் அது ஜென்ரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்க பர்டிகுலராக அந்த பஸ் கல்ச்சர்ல இந்த மருந்து தான் ஒத்து வரும்னு சொல்லிட்டு வரும் அது அது ஊர்ஜிதமாக வரும் அது சென்சிட்டிவிட்டி போட்டு இந்த தான் எஃபெக்டிவாக இருக்கும்னு அந்த மருந்தை தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அது கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும் பட் அதே நேரத்தில் உங்கள் சக்கரையே கண்ட்ரோல் பண்ணும் சக்கரை இன்ஃபெக்ஷன் எல்லாமே கோர்த்து விளையாடுற வியாதிகள் நாங்கள் சொல்லுவோம் சக்கரை இருந்தாலே பயோ இது கொரோனா வைரஸும் வரலாம் சக்கரை இருந்தால் எந்த கிருமிகளும் வரலாம் ஒரு நிமோனியா வரலாம் அந்த எல்லாமே வரும்போது இந்த பர்டிகுலர் கட்டி வந்து இப்படியே தான் இருக்குமான்றது கிடையாது அது கம்ப்ளீட்டாக வைத்தியம் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக குணமாகும் என்ன சார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதுக்கு எங்கள் ஒப்பீனியன் அது அவங்க நேரோட கேள்வியில் ஒரு ஆதங்கம் இருக்குது எத்தனையோ வருஷமாக இருந்திருக்கு இப்போ வந்து அந்த கரோனாவும் இருக்கிறதுனால இதனால் மேற்கொண்டு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குமான்னு அவங்க மனசில் இருக்குது சுகரை பொறுத்த வரைக்கும் அது வந்து எந்த வகையான கிருமிக்கும் அது வந்து ஒரு இனிமையான ஒரு உணவு அதனால் அதை நம்ம கண்ட்ரோலில் தான் வச்சாகணும் கண்ட்ரோல் பண்ணும்பொழுது நீங்கள் ரொட்டீனாக யூரின் சுகர் பார்க்குறீங்க ப்ளட் சுகர் பார்க்குறீங்க இதை தவிர ஹெச்பிஏ ஒன்சின்னு சொல்லி இன்னொரு டெஸ்ட்டும் பார்ப்பாங்க அப்போ வந்து நம்ம உடல் வந்து அதற்கான ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கா இல்லையான்றது கட்டுக்குள் இருக்கான்றது நமக்கு வந்து தெரியும் ஒன்ஸ் வந்து நீங்கள் சுகரை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாலே இந்த கிருமிகள் வளர்கிறத வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக் மூலமாக கட்டுப்படுத்தலாம் தவிர டாக்டர் சொன்னது போல் அதற்கான ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக்காக இருக்கலாம் பொதுவான இது கொடுக்காமல் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி இதெல்லாம் செஞ்சோன்னா அதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஈஸியாக முடியும் ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு பொதுவாக கிருமியோட வளர்ச்சி லெவல் பற்றி நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க சார் அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அதே போல் இந்த ஸ்டேஜஸ் பற்றியும் கவர்மெண்ட் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள் சார் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லும்பொழுது ரெண்டு வகையானது நாங்கள் வந்து மெடிக்கல்ன்றதுனால மெடிக்கலில் என்ன ஸ்டேஜஸ் என்ன இந்த கரோனா கிருமி மற்றது போலவே வந்து இது சுவாச குழாய் வழியாக போகுது ஆகினால முதல்ல வந்து நம்ம தொண்டையை பாதிக்குது அதில் வந்து ஃபெரிஞ்சி ஐட்டஸ்ன்னு சொல்லிட்டு வருது அந்த ஒரு நேரத்தில் வந்து முதல் ஒரு வாரத்தில் அது மாதிரி இருக்கும் நேசோ ஃபெரிஞ்சல் ஸ்வாப்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம மூக்குலையும் தொண்டையிலிருந்தும் ஒரு ஸ்வாப் மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வந்து பரிசோதனைக்கு அனுப்பிச்சோன்னால் பிசிஆர் அனுப்பிச்சோன்னா அதுலேருந்து நமக்கு கரோனா இருக்கா இல்லையான்றது வந்து தெரியும் ஸோ ஃபெரிஞ்சைட்டிஸ் இது ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்னென்னா கீழே காற்று குழாய் மூலமாக போய் நுரையீரலை சென்று அடைகிறது நுரையீரல் போகும்போது லங்ஸு அங்கே போகும்போது பொதுவாக வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லங் இஸ் கால் நியுமோனியா ஸோ நியுமோனியா மாதிரி ஒரு வியாதி வந்து உருவாகுது அது சாதாரணமாக பத்து நாள் பன்னெண்டு நாள்னு இருக்கும் ஆக நம்ம உடம்ப என்ன பண்ணுது இந்த நேரத்தில் வந்து அதை வந்து எதிர்க்குது அதை எதிர்க்கிறதுனால ஏகப்பட்ட நம்ம உடம்புல இருந்தே சில பொருள்கள் வந்து உருவாகுது அதனால் என்ன ஆகுது நமக்கு ஒரு மாதிரியான ஒரு இறக்கம் அல்லது இரத்த குழாய் சுருக்கம் இதை மாதிரி தான் வருது நிறையா வந்து சளி உரு உற்பத்தி ஆகுது இதனால் வந்து மூச்சு திணறல் இதெல்லாம் வந்து வருது ஆகையினால இந்த நோய் இந்த ரெண்டாவது ஸ்டேஜில் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா மூணாவது ஸ்டேஜ்னு சொல்லி சொல்லுவாங்க ஏஆர்டிஎஸ்னு அந்த ஸ்டேஜுக்கு போகாதபடி நம்ம வந்து தடுக்க முடியும் ஓகே சார் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் நினைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் நான் சென்னையில இருந்து பேசுறேன் பேர் சீனிவாசன் ஓகே சார் உங்களுக்கு கேள்வி வந்து கொரோனால வந்து இறந்துறாங்க ஒருத்தர் ஓகே இப்போ அதனால வந்து இவங்க தூக்கிட்டு போறாங்க தூக்குறாங்க வைக்கறாங்க கிரிமினேஷ் போறாங்க அதல இருந்து தொத்து பரவுமா இல்ல அத கொரோனா அந்த இறந்த பாடி ஓட்ல அப்படியே போயிடுமா இல்ல பாதிச்ச பிரிகாஷன் ஓகே இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க அயல்நாட்டில் கூட சாதாரணமாக வந்து ஒருத்தர் இறந்தாங்கன்னா ஆட்டாப்சின்னு சொல்லி ஒன்று செய்வோம் என்ன காரணத்தினால கரோனான்ற ஒரு வியாதியில் வந்து நாங்கள் வந்து அந்த ஆட்டாப்சி பண்ணவே கூடாது தவிர ஒரு அறுவை சிகிச்சை செய்யும்பொழுது ஒரு டாக்டர் வந்து எந்த வகை டாக்டர் அவரை சார்ந்தவங்க எல்லாரும் என்னெல்லாம் கண் இது ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறாங்களோ பிபிஇன்னு சொல்லி சொல்கிறாங்க பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் சொல்லிவிட்டு அந்த வகையான எக்யூப்மெண்ட் வந்து அவங்க எல்லோரும் வந்து வேர் பண்ணி ஆகணும் கண்ணுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கோகுள்ஸு மூக்குக்கு வந்து மாஸ்க்கு எல்லாமே வந்து வேர் பண்ணிவிட்டு கோகுள்ஸ் ஷீல்டு இதையெல்லாம் கையுறை கால் உரை எல்லாத்தையும் போட்டுட்டு தான் பண்ணணும் இது கிட்டத்தட்ட ஒரு அறுவை சிகிச்சை செய்வது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இறந்தவங்களை கூட கிட்ட போய் பார்க்கக்கூடாது அவங்கள நம்ம வந்து ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு அழகிறது எதுவுமே நம்ம செய்யக்கூடாது அந்த உடம்பையும் வந்து நம்ம மூடிட்டு ஆழ புதைத்து விட வேண்டும் இதுதான் எல்லா இடத்துலையும் மேற்கொள்ள வேண்டியது நம்ம இந்த இது ஆனால் அயல் நாடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்க நோயாளிகள் இதனால் இறக்குறாங்கன்றதுனால முன்கூட்டியே இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து விடுகிறார்கள் நோயாளியையும் கவர் பண்ணி விட வேண்டும் யாரெல்லாம் அதை கையாள்கிறார்கள் மருத்துவர்களாக இருந்தாலும் சரி நெருங்கியவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே வந்து இந்த பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்டை போட்டாக வேண்டும் ஓகே சார் பொதுவாக வந்துட்டு ரெண்டு விதமான சடங்குகள் இருக்குன்னு சொல்லலாம் ஒருத்தர் ஒரு சிலர் எரிப்பாங்க ஒரு சிலர் புதைப்பாங்க எது கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியான ஒரு முறையாக இருக்கும் கிருமி கம்ப்ளீட்டாக அடிக்கிறதுக்கு கம்ப்ளீட்டா அழிக்கிறதுனா எரிக்கிறது ஆனா எரிக்கிறதுனாலே உங்களுக்கு வந்து இப்போ எக்கச்சக்க நடுவில் வந்து சில ஏற்பாடுகள் எல்லாம் அதுக்குன்னு செய்ய வேண்டும் அது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து புதைக்கிறது பரவாயில்ல ஓகே சார் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காரு நன்றி கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளரும் இருக்காங்க ஹலோ வணக்கம் வணக்கம் சார் பேசுறேன் கேள்வி என்ன சார் இப்ப வந்து நம்ம தற்காப்பு நம்ம வெளிய வீட்டை விட்டு வெளியில போகும்போது ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு போனோமா அது வெளியில போனிட்டு உள்ள வரும்போது நம்ம ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுமா ஏன்னா இப்ப வீட்டை விட்டு வெளியில போனோன்னா கண்டிப்பா அந்த மாஸ்க் அணிஞ்சிட்டு தான் போனோம்ன்றாங்க அதனால மாஸ்க் அணிஞ்சு போறதுனால நம்ம ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ண வேணாம் அல்லது வீட்டுக்கு வந்தவொடனே வீட்டுல சானிடைசிங் முறையை பத்தி கேக்குறாரு சரி ரெண்டு கேள்வி ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஒன்று வந்து மாஸ்க்கு இன்னொன்று வந்து சானிடைசர் மாஸ்க் பற்றி ஏற்கனவே வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க மாஸ்க் வந்து மூன்று பேருக்கு வந்து தேவை ஒன்று ஒரு நோயாளி அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் இருமறதுனால பாக்கி பேருக்கு வந்து போகுது கண்டிப்பாக வந்து மாஸ்க் அணைஞ்சாகும் ரெண்டாவது வந்து நெருக்கமான ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்கிற ஒரு இடத்திற்கு வந்து நாம் செல்கிறோம் என்றால் கண்டிப்பாக நம்ம மாஸ்க் போட்டாக வேண்டும் மூணாவது வந்து மெடிக்கல் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் செவிலியர் இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே நோயாளிகிட்டே போகிறவங்க ஏன்னா அவங்க நோயாளிகிட்டே போய் டியூப் ஒன்று போட்டுட்டு சளி எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து அவங்க இந்த லெவலில் பிபின்னு நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அதுவே வந்து நம்ம வேர் பண்ணி ஆகணும் இது வந்து நம்ம மாஸ்க் சம்மந்தப்பட்டது சானிடைசர்ன்றது ஒரு வகையான ஆல்கஹால் ரெண்டு விதமான அந்த குருமியை இந்த இதை வந்து நம்ம நீக்கிடலான்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று வந்து சோப் போட்டு கழுவுறது ஏன்னா அந்த கிருமியை சுற்றி வந்து லிப்பிட் கொழுப்பு சத்து உரை வந்து ஒன்று இருக்குது ஒரு இருபது நொடி வந்து நம்ம வந்து கையை கழுணோன்னா அந்த கொழுப்பு சத்தான இது வந்து என்வலப் கேப்சூல் வந்து கரைஞ்சிடுது கிருமி வந்து செத்துடுது ரெண்டாவது வந்து ஆல்கஹால் ஆல்கஹால் பட்டு சில நொடிகள்லேயே வந்து அது வந்து இறந்துடுது இது யாருக்கு வந்து தேவைன்னா நீங்கள் போயிட்டு வரீங்க பந்தத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய கையை முதல்ல கால் கூட சொல்கிறதில்ல ஏன்னா காலை வச்சு நம்ம வேறு எதுவும் பண்ண முடியும் கைகளை மொத்தம் நம்ம வந்து சானிடைசை வச்சு பண்ணணும் ஏன்னா கைகள் உடனே அடுத்தது போக வேண்டிய இடம் வந்து முகத்துக்கு முகம் மூக்கு வாய் எல்லாமே நம்ம போச்சுன்னா அதனால் கிருமிகள் வரதுக்கான வாய்ப்பு வெளியில் போகும்போது நீங்கள் சானிடைசர் போடுறதை வந்து தேவையில்லாத ஒன்று ஆனால் சில இடங்களில் என்னென்னா அவங்களே அந்த ப்ரிகாஷன் எடுத்துக்கிறாங்க இப்போ ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க அங்கே ஏடிஎம் இருந்து அவங்க வந்து சானிடைசர் கொடுக்குறாங்க ஏன்னா நீங்கள் போய் மிஷினை தொடுறீங்க எல்லாம் தொடுறீங்க ஒருத்தரால் இன்னொருத்தருக்கு வந்து அந்த வியாதி வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஓகே ஃபேன் இந்த பேசிக் ப்ரிகாஷன்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க சார் அதே போல வந்து பிபிஐ பற்றியும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ பிற நாடுகளில் வந்துட்டு பார்க்கும்போது வித்தியாச வித்தியாசமான உரைகள் போட்டிருக்காங்க பொதுவாக நியூஸில் பார்க்கும்போது ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு வித்தியாசமான உரைகள் இருக்கு ஸோ இந்த பிபின்றது எந்த அளவுக்கு அவசியமான விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க பொதுவாக வந்துட்டு பேஷன்ஸ் கையாளுறது மட்டும் இல்லாமல் இருந்த உடல்களை கையாளும் போது கூட அந்த பிபி ரொம்பவே அத்தியாவசியமாக இருக்கு ஸோ அதை பற்றி ஒரு விள விரிவான விளக்கம் கொடுக்க முடியுமா சார் பிபின்றது வந்து நமக்கு எந்த விதத்துலையும் வந்து அந்த இருந்து நமக்கான இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அந்த ட்ராப்லெட்ஸ் நமக்கு எதுவுமே வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆக உடம்பை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இது ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு டிசைன் வந்து இருக்குமே தவிர எல்லா விதத்துலையும் வந்து நம்ம ஃபைன் போர்ஸ் ரொம்ப நுண்ணிய இதுக்காக இருந்தால் கூட நம்ம உடம்பில் போகாதபடி இருக்கணும் அதுக்காக தான் மேலே வந்து ஒரு கவுன் மாதிரி வந்து போடுறது தவிர வந்து எடுத்த உடனே வந்து கையுறைகள் வந்து போட்டுருவாங்க கையுறைகள் போட்டு இந்த கவுன் வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து கட்டிடுவாங்க இதுதான் காகல்ஸ்ன்னு சொல்கிறது தலையுறை முகக்கவசம் இது எல்லாமே போட்டுட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க ரெண்டாவது விதமான ஒரு கையுறை அதுக்கு மேலே ஏன்னா எல்லாத்தையும் வந்து தொட்டுட்டு நம்ம வந்து செஞ்சிட்டோம் அதுக்கப்புறமா வந்து மேல் கொண்டு திருப்பி ஒரு கையுறை போட்டுட்டு அப்புறம் தான் நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பண்ணணும் ஒரு ஆப்ரேஷனோ அல்லது ஒரு பேஷண்ட்டை பார்க்குறதோ ஒரு டியூப்பை தொடுறதோ எல்லாமே இது வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு டிசைன்ஸ் வந்து இருக்கலாம் அது வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை

ஏசி பண்ணலாமா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க உங்களுக்கு வேற எந்த நெஞ்சக நோய் இல்லைன்னாலும் லைக் ஆஸ்துமா ஒரு மேல் மூச்சு இருக்க நோய் எதுவுமே இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ணலாம் பட் என்ன சொல்லப்படுகிறது என்றால் இந்த கிருமியின் பரவுற நேச்சரை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு தட்பவெப்ப நிலை குறைவாக இருக்கும் போது அது பரவுகிறது என்று சொல்லுகிறார்கள் அதுக்கு என்ன சார் சொல்றீங்க நீங்க இன்னைக்கு இருக்கிற பண்ணாமல் இருக்க முடியாது பொது இடங்களில் ஒரு நாங்களே வந்து ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிறோம் அப்படின்ற பொழுது மற்றவங்க மூலமாக வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ வந்து ஏசியை வந்து அவ்வளோவா பயன்படுத்த வேண்டாம் ஜென்னல் கதவெல்லாம் திறந்துட்டு கொஞ்சம் வந்து காற்றோட்டம் இருக்கிற மாதிரி பண்ணணுன்றது வீடுகள்லேயும் வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா எஞ்சிய நேரத்தில் பகல் நேரத்தில் எல்லாமே அதை திறந்து விட்டுட்டு தரையும் நம்ம மற்ற இடத்தையும் வந்து சுத்தம் பண்ணோன்னா பரவாயில்ல ஓகே தேங்க்மா

கேள்வி வந்து அந்த காய்கறி எல்லாம் வெளியில வாங்கிட்டு வரோம்ல ஓகே மளிகை காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரும் அதை எப்படி ப்ரொசீஜர் ஏதாவது அதை வாஷ் பண்ணி ப்ரொசீஜர் இருக்குங்களா மெடிக்கல் ப்ரொசீஜர் நான் இந்த கேள்வி எடுக்கிறேன் ஒன்றும் இல்லை கொஞ்சம் வாம் வாட்டர் ரொம்ப கொதி 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 வாட்டர்னா அது வெந்துட்டு போகுது அப்புறம் நம்ம கொண்டு வந்த காய்கறிகள்லாம் அதனால் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி நம்ம ஊரில் வெயிலுக்கு பஞ்சமே கிடையாது ஸோ கொஞ்சம் லைட்டாக அதை காய வச்சு உள்ளே எடுத்துட்டு போய் நம்ம சேஃபாக அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோமோ ஏழு நாள் காய்கறிகள் வாங்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கிறது நல்லது இதற்கு வேறு எது நம்ம மாற்றுக்கிறது சார் ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து செய்யணும் உதாரணத்துக்கு வந்து பணம் எடுக்கணும் ஏடிஎம் அதுல ஒருவர் போயிட்டு வராங்க இந்த சமையல் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே வந்து ஒருவர் மொத்தம் வந்து செஞ்சாங்கன்னா கை 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 மாறாது அப்படி இருக்கும் பொழுது இறுதியாக நம்ம எல்லாத்தையும் கொதிக்க வைத்து நம்ம அந்த உண உணவு உண்ண போகிறோம் அப்போ அந்த கிருமி கிருமியெல்லாம் சுத்தமாக செத்துறோம் ஆக அது வரைக்கும் அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் கையாண்டவர்கள் வந்து அவர்கள் கைகளை சுத்தமாக சுத்தம் செய்துவிட்டு பின்னர் வந்து சானிடைசரும் பயன்படுத்தி இருப்பது நல்லது ஓகே சார் நன்றி சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கலர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் உங்கள் பேர் என்ன

சரி ரைட் ஓகே ஹீட் பாடி எல்லாம் சொல்றீங்க நீங்க இருமல் சளி இருக்கிறதால நீங்க எப்பவுமே அந்த தொழில் செய்யறதால தொழில் சம்பந்தப்பட்ட வியாதியாக இருக்கிறது நீங்க இப்போதைக்கு ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணலாம் பட் இப்போ நான் வந்து உங்களுக்கு டைரக்டா இங்க இருந்து சொல்ல முடியாது ஏன்னா உங்களுடைய தன்மை வந்து உங்களையே நெருங்கிய மருத்துவர் இருப்பார் இல்லையா நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ விழுப்புரம் நினைக்கிறேன்னா அப்படி நீ விழுப்புரத்துல இருந்து இருந்துக்கும் போது உங்க விழுப்புரத்தில் இருக்கிற மருத்துவராண்ட நீங்க சென்று நீங்க மாத்திர வாங்கிக்கலாம் இது கொரோனாவின் உட்பட்டதே கிடையாது நீங்க சொல்றது என்ன நீங்க வந்து உங்க தொழில் சம்பந்தப்பட்டது அதனால அதுக்கு மாத்திர கொடுத்தாலே போரும் இப்போதைக்கு ஊரடங்கு சட்டமால நீங்க வெளியில மாட்டேன்றீங்க உங்க மருத்துவரையும் நீங்க போன் மூலம் கேட்டு வைத்தியம் எடுத்துக்கலாம் நான் இங்க இருந்து வைத்தியம் உங்களுக்கு சொல்ல முடியாது இப்போதைக்கு நம்ம நிகழ்ச்சியில கொரோனா சார்ந்த பல கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப ஆதங்கமான ஒரு கேள்வி வச்சாரு இந்த நிலைமை எப்ப மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் கால் பண்றவங்க எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு சளி இரும்பல் இருக்கு கொரோனாவா இருக்குமான்ற கேள்வி இருக்கு பட் பல பேருக்கு வந்துட்டு தெரியறது ஏ சிம்டமேட்டிக் பர்சன்ஸும் நம்ம சமூகத்துல பல பேர் இருப்பாங்க அதனாலதான் அந்த சமூக விலகல் அவசியமா இருக்குன்னு சொல்லிட்டு சோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு சார் ஏசிம்டமேட்டிக் பீப்புள்னால் அவங்களுக்கு வந்து நோய் அறிகுறிகள் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நோயோடு அவங்க வந்து எல்லா இடமும் போயிட்டுருப்பாங்க எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பாங்க இதில் வந்து ஆங்கிலத்தில் சூப்பர் ஸ்ப்ரெட்டர்ஸ்னு சொல்லி கூட சொல்லுவாங்க இந்த ஒருத்தர் வந்து நிறைய இடத்துக்கு போகிறதுனால அவரே அந்த நோயை பரப்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து மருத்துவத்தில் டைஃபாய்டு மேரின்னு ஒரு கேரக்டர் ஒன்று சொல்லுவாங்க அந்த டைஃபாய்டு மேரின்றவங்க வந்து ஒரு மருந்தகத்தில் வந்து வேலை செஞ்சாங்க அவங்க வந்து அவங்களுக்கு டைஃபாய்டு வந்தது ஆனால் அவங்க கேரியர் டைஃபாய்டு வந்து எவ்வளோ கொடிய நோய்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் அவங்களால் வந்து நிறையா பேருக்கு வந்தது கடைசியில் வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்க வேலையை விட்டு எடுத்துட்டாங்க அவங்க இன்னொரு இடத்துல வந்து நியூட்ரிஷன் சேர்ந்தாங்க அங்கேயும் அதனால் அவங்க அவங்க மூலமாக பரவுச்சு ஸோ ஆயிரக்கணக்கான ஆளுங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து சைலண்ட் கேரியர் இவங்களெலாம் இது வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம் ஆகையினால் யாருக்காவது ஒரு சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா அவங்க உடனே மருத்துவரை அணுகி இப்போதிக்கி வந்து இந்த கார்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லி இது சொல்லியிருக்காங்க மாநிலத்தில் ஆன்டிபாடி டெஸ்ட் அந்த ஆன்டிபாடி டெஸ்ட் நம்ம இப்போதைக்கு செஞ்சோன்னா அதில் ஒரு நல்லது என்னென்னா சமூகத்தில் எந்த அளவுக்கு வந்து இது பரவி இருக்குது அல்லது எந்தெந்த இடங்களில் அதிகமாக இருக்குது இதை வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்படி வந்து அரசாங்கம் கண்டுபிடிச்சதுன்னா அந்த ஒரு இடத்த மாத்திரம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதில் வந்து செய்ய வேண்டியது எல்லாத்தையும் பண்ணலாம் கார்டன் பண்ணுறது தடுக்கிறது எல்லாமே வந்து அவங்க செய்ய முடியும் இதில் வந்து நம்முடைய ஒத்துழைப்பு வந்து மிக 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 தேவை அரசாங்கத்திற்கு ஓகே சார் நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் மேடம் நாங்கள் கோயம்புத்தூர் கவுண்டமலையிலிருந்து ஜெயமா பேசுகிறேன் ஓகேம்மா உங்கள் கேள்வி என்னம்மா ஆ மேடம் இப்போ கொரோனா வந்த பேஷண்ட்ஸ வந்து வெளிநாடுகள்ல நிறைய பேரை வந்து கடலை தூக்கி போட்டுருக்காங்க அந்த பாடியெல்லாம் மிதந்துட்டு கரைக்கி வருது அந்த கடல்ல போட்ட பாடிய வந்து மீன்கள் சாப்பிடுறாங்க மீன்கள் சாப்பிடுது அப்போ பொதுமக்கள் வந்து மீன்கள் சாப்பிடும் போது அவங்களுக்கு அந்த நோய் வர வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரியாது தெரியும் அதனால கடல்ல போட்டதுனால அந்த நோய் திரும்பவும் பரவதுக்கு உண்டான ஒரு தொற்று பரவுறதுக்கு உண்டான ஒரு எளிதா எளிதா பரவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கா ஓகே சார் இதற்கு உங்களோட விளக்கம் என்னவா சார் இருக்கும் சற்றே கடினமான கேள்விதான் இது இருந்தாலும் இந்த நோய் முதல்ல வந்து நமக்கு எப்படி வந்ததுன்றதே இன்னும் வந்து ப்ரூவ் ஆகலை வௌவால்லேருந்து வந்ததா இல்லாட்டி இருந்து வந்ததா இல்லாட்டி நம்ம மூலமாக வந்து புளிக்கெல்லாம் பரவுதா இது வந்து நமக்கு வந்து தெரியாத ஒன்று மீன்கள் வந்து இந்த உடல்களை ஒருவேளை சாப்பிட்றதுனால அந்த மீன் க நம்ம உங்கள் வளையில பிடிச்சி அதை வந்து நம்ம சாப்பிட்டு பண்ணுறோன்றது சரி அப்படியே வந்தாலும் அந்த மீனை நல்லா நம்ம சூடு பண்ணி சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான் சொல்கிறேன் ஆஹ் அதை சொன்ன மாதிரி முட்டையில இருந்து கோழி வந்ததா கோழியில இருந்து முட்டை வந்ததுதான்னு சொல்லிட்டு ஒரு ஜோக்காவை எடுத்துக்கலாம் அது மாதிரி இல்ல நீங்க சொன்ன மாதிரி இது மீன் எல்லாம் சாப்பிட்டுருக்கும் அப்படின்னு சொல்றீங்க நம்ம வந்து நம்ம வழக்கத்துல உள்ளதே நான் சொல்றேன் நம்ம இந்தியால வந்து எல்லாமே நம்ம சுடு வச்சு நல்லா கொதிக்க வச்சு கொதிக்க தண்ணியில் வாஷ் பண்ணுறது எல்லாம் சுத்தமாக நம்ம வச்சுக்கிறதால அதனால மீன்லேருந்து நம்ம மனிதனுக்கு வருமா இல்லைன்றது ஆதாரமான பூர்வம் ஆதாரபூர்வமான ஒரு இது தெரியல ஆர்டிகலோ ஏதோ தெரியல பட் ஆனால் கூட நம்ம எல்லாமே கொதிக்க வச்சு நல்ல சூடு ஏற்றி சாப்பிடும்போது எல்லா கிருமிகளும் அழிக்கப்படுகின்றனன்றது ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ கொல்லப்படும் அதனால் இதவும் கொல்லும் என்ற ஒரு நம்பிக்கையில நம்ம சாப்பிடலாம்

நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுற நேர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் டிவி சத்தத்தை குறைச்சிட்டு ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க அப்போ தான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவாக இருக்கும் நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் தான் இருக்கீங்க இந்த டாக்டர் ஆன் கால் ஓகே நிகழ்ச்சியில் கொரோனா பற்றி பல விதமான சந்தேகங்கள் நேர்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஸ்டார்ட் யூ மேம் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் மக்கள் இப்போ வந்து ஊரடங்கு சட்டத்தில் தயவு செஞ்சு நீங்கள் தனியாகவே இருங்க அப்புறம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஆஸ்மாவோ மேல் மூச்சோ இருக்கிறவங்க அவங்கவுங்க வைத்தியத்தை வீட்டில் என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அதை செஞ்சுட்டே இருங்க அது ரீப்ளேஸ்மெண்ட் மெடிசன் வாங்கிக்குங்க அதை யூஸ் பண்ணிகிட்டே வாங்க ஏன்னால் வந்து அந்த மெடிசனைலாம் நீங்கள் திடீர் திப்புலாம் நிறுத்த முடியாது அந்த மருந்துகளை நீங்கள் உட் உட்கொண்டு தான் ஆள் உட் உட்கொண்டு ஆளாக வேண்டும் கட்டாயம் ஸோ விட முடியாது ஏன்னால் கரோனா வைரஸ் யாரை தாக்கும் எது தாக்கும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது நெக்ஸ்ட் வந்து புற்றுநோய் உள்ளவர்களோ மற்றவர்களோ இப்போ எல்லாருமே என்ன சொன்ன மாதிரி சக்கரவியாதி நோய் உள்ளவர்களெல்லாம் இந்த நோய் தாக்கம் இருக்கிறதால எப்போ எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கிறதால தயவு செஞ்சு நீங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸிங்கை தயவு செஞ்சு மெயின்டைன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நிறைய கேள்விங்க வச்சாங்க நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணலாமா சானிடைசர் யூஸ் பண்ணலாம் நம்ம நான் தனியாக அதுக்காக காசு செலவு செஞ்சு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்மளே நம்ம பாதுகாப்பு முறையை நம்ம அணுகி செய்யலாம் சானிடைசர் யூஸ் பண்ணாமல் சானிடைசர் எல்லாத்துக்கும் ஓடி போய் நண்டுட்டால் சானிடைசர் வாங்கணும் லைஃப் வாய் சானிடைசர் எல்லா மார்க்கெட்டில் வர ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சுத்தமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோப்பை மாத்திரம் கம்ப்ளீட்டாக சுடு தண்ணியில் பாதி சுடு தண்ணியில் நல்லா கழுவி வாயை நல்லா அடிக்கடி கொப்பளிச்சு சுடு தண்ணியை மாத்திரம் உட்கொண்டு அது மாதிரி செஞ்சாலே நம்ம போகிறோம் கொஞ்சம் பெட்டர் உடனே ஊரடங்கு சட்டமெல்லாம் ஒதுங்கி முடிந்த உடனே நீங்கள் உங்கள் டாக்டரை அணுகி என்ன வேணுமோ கேட்டுக்கலாம் ஸோ இப்பொழுதைக்கு நீங்கள் வீட்டிலே இருந்து நீங்கள் அவசியம் பார்த்துக்க வேண்டியது நார்மல் டயட்டும் ஒரு யோகா எக்ஸசைஸ் மாதிரி காலையில் ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்மளுக்கு சாதாரணமாகவே தெரியும் ஒரு மூக்கு துவாரம் வழியாக ஒரு மூச்சு இழுத்து விடுறது இன்னொரு சைடாக அப்படி மாற்றி பண்ணுறது நாங்கள் நுரையல் பேஷண்ட்ஸ்க்குலாம் கற்றுக் கொடுப்போம் நல்ல செஸ்ட்டு எக்ஸசைஸ் மாதிரி நல்ல காற்று உள்ளே இழுத்து விடுறது அது மாதிரிலாம் ஜென்ரலாகவே பண்ணிவிட்டு ஒரு நல்ல ரிட் ரிச் ப்ரோட்டீன் டயட்டு எது நம்ம வீட்டில் சாப்பிட்றோமோ அதை ஒழுங்காக நம்ம சாப்பிட்டுட்டு அது மாதிரி உள்ளேயே எழுதுக்கிறது நல்லது ஓகே ஃபைன் நிகழ்ச்சியோட அடுத்த இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன பெங்களூர்ல இருந்து ஓகே சார் உங்களுடைய கேள்வி என்ன நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் ஓகே ஹலோ உங்க கேள்வி என்ன சார் கேள்வி வந்து மிஸ்க்கு கேட்கணும் ஓகே அவங்க வந்து டயபெடிக் பேஷன்ட் ஓகே அவங்க வந்து

கைகுட்டையை கட்டிட்டு கட் டஸ்ட் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி தான் டஸ்ட் பண்ணணும் நீங்கள் இல்லாட்டி நீங்கள் டஸ்ட் பண்ணக்கூடாது யாருன்னா ஆளை வச்சு தான் டஸ்ட் பண்ணணும் சுத்தமாக நம்ம வந்து சுற்றுப்புறத்தை நம்ம பெட்ரூம் எதுவுமே எல்லாமே சுற்றுப்புறத்துல வேக்வம் கிளீனிங் எல்லாம் பண்ணி வச்சாலே போதும்மா அந்த ட்ரை காஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க உங்கள் பெயர் இல்லை ஹலோ வணக்கம்மா உங்கள் பெயர் இல்லை

இதற்கு ஆதார பூர்வமான பதில் எதுவும் சொல்ல முடியாது சுகர் அசு அது என்ன கிருமிகள் எல்லாத்துக்குமே வந்து உணவு மாதிரி இருக்கும் ஆகையினால சுகர் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து பல வியாதிகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படியே உட்கொண்டால் நாம் என்ன பண்ணோம் வாயும் தொண்டையும் வந்து சுத்தம் செய்யணும் அடிக்கடி ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு முறையாவது நாம் வந்து பல் தைக்க வேண்டும் அந்த மாதிரி தான் இதனால வந்து வியாதின்னு சொல்ல இந்த வியாதின்னு சொல்லி நம்ம டெஃப்னன்ட்டா சொல்ல முடியாது ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா அவங்க பேர் என்ன மேம் நான் உஷாராணி பேசுறேன் மேம் ஓகே எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா மேம் நீந்தே நீந்து கால் பண்றேன் மேம் உங்களோட கேள்வி என்னம்மா

ஸோ அவங்க யூரினை டெஃபினட்டா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற லேப்ல வந்து ஒரு எவ்வளோ அதுல ஆல்பமின் சுகர்லாம் டெஸ்ட் பண்ணுவோம் அதெல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் கொடுக்க வேண்டியதாக இருக்குமா ஸோ வந்து நீங்க வந்து டாக்டரை தான் வைத்தியம் பண்ணணும் அதை கொண்டு போய் பார்க்கணும் ஒரு மகப்பேறு மருத்துவரை கூட நம்ம பார்க்கணும் அந்த ஏரியால புண்ணு ஜாஸ்தியாக இருக்கா யூரின் போகிற பக்கத்தில் வந்து புண்ணு ஜாஸ்தியாக இருக்கான்னு பார்ப்போம் சில சமயம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம் ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு அவங்க சில மெடிக்கேட்டட் வாஷ் எல்லாம் கொடுப்பாங்க அந்த இடத்துக்கு சுத்தமாக வாஷ் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டெஃபினட்டாக மருத்துவரை இப்போதைக்கு தான் ஆகணுமா அதற்காக ஓகே ஃபைன் நன்றிம்மா கால் பண்ணதுக்கு இப்போ கொரோனா பற்றி எக்கச்சக்கமான கேள்விகள் வந்துட்டு சார் ஆஸ் அ டாக்டராக நீங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னவாக இருக்கும் நம்பிக்கை இதுவும் கடந்து போகும் இந்த மாதிரி வந்து மனசில் வந்து ஒரு நம்பிக்கை வந்து நம்ம வச்சிடலாம் இந்த கரோனான்றது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒருவருக்கு வந்து ஒரு இருபத்தோரு நாள் அதுக்குள்ளே வந்து அவரை கடந்து போயிடும் ஆனால் இன்னொருவருக்கு வந்து இந்த சமுதாயத்தில் வந்து அந்த நேரம் கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டே இருக்குது இதே நம்ம பார்த்தோன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலே சொன்னாங்களே ஒரு நாளைக்கு வந்து நூற்றி அறுபது பேர் வந்ததுன்னு அடுத்த நாள் எழுபது அடுத்த நாள் நூற்றி பத்து இப்போது இன்றைக்கி நேற்று வந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க புதுசாக ஆக படிப்படியாக இந்த நோய் வந்து குறைஞ்சிட்ருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து ஒரு வகையான எதிர்ப்பை வந்து இந்த கிருமிகளுக்கு எதிர்ப்பாக உருவாக்கி மற்றவர்களை வந்து அவங்க காப்பாற்றுறாங்க இந்த டெல்லி முதலமைச்சர் வந்து ஒரு நல்லா பேசினார் வருதுல ஃபைவ் டீஸ் ட்ராவல் டெஸ்ட் ட்ரீட் டீம் ஒர்க் அண்ட் ட்ராக் இதுதான் வந்து முக்கியம் ட்ராவலிங் போது நம்ம ஏர்போர்ட்லேருந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து இந்த டெஸ்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் டீம் ஒர்க்குன்றது வந்து ரொம்ப 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 முக்கியம் புது மாதிரி டிவி சேனலாக இருக்கட்டும் அல்லது வந்து டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இவங்க வந்து போலீஸ் ஃபோர்ஸாக இருக்கட்டும் அல்லது வேறு எல்லாருமே வந்து இதில் வந்து அமோக ஒத்துழைப்பு வந்து கொடுத்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து கட்டுப்பாட்டில் வந்து தமிழ்நாட்டில் இருந்து வச்சுருக்காங்க ஆகையினால இது வந்து நிரந்தரமாக வந்து இருக்காது நம்ம எல்லாேருக்கும் ஓரளவு வந்து ஒரு இம்யூனிட்டி வந்து வந்துடும் இதுக்கான வைத்தியம் வந்து இல்லாட்டியும் இந்த இம்யூனிட்டினால வில் பி ஏபிள் டு ஓவர் கம் த என்டையர் திங் இதுதான் என்னோட பதில் ஓகே சார் ரெண்டு பேருமே இந்த ஒன் ஹவர் ஆரோக்கியம் சார் எல்லா கேள்விக்குமே ரொம்பவே தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயின் திஸ் தேங்க்யூ நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் வேறு டாக்டர்ஸோட உங்களை சந்திக்கிறேன் அன்றிலும் கிட்டிக்காட்டிலேயும் பேஃப் நியூ ஆல்